செவ்வாய் கிழமை 25ஆம் தேதி பிளவ ஆண்டு வைகாசி 11ஆம் நாள் வைகாசி விசாகம். இன்றைக்கு வைகாசி விசாகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முருகனுடைய அவதார திருநாள். அதுவும் இன்றைக்கு சுவாதி வேற பிறந்திருக்கு. அப்போ நரசிம்மர் முருகர் இருவருக்குமே விசேஷம். நேற்று பிரதோஷம் சிவபெருமான் சம்பந்தப்பட்டது, இன்று முருகர் அப்புறம் பெருமாள் சம்பந்தப்பட்டது. அப்போது மூன்று பேருமே சம்பந்தப்பட்ட நாள் நேற்றும் இன்றைக்கும். ஆக இன்றைக்கு நீங்கள் எதுவெல்லாம் நினைக்கிறீர்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இது திகழும். முருகப்பெருமானை மனதார பிரார்த்தியுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை, குளிகை 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை, சூரிய உதயம் 5:52, திதி இன்றிரவு 7:56 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:19 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று அதிகாலை 4:19 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் மேஷராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களுக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உறவுகள் மேம்படும். வாரிசுகளின் செயல்பாடுகளால் பெருமை கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள். மேஷராசி என்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் நிரந்தர உத்தியோக ஜீவனம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகள் மேம்படும். ரிஷபராசி என்பர்கள், தாய் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும், ஆர்வம் ஏற்படும். மிதுனராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். எதிலும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் உண்டாகும். தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொண்டு செயல்களில் ஈடுபடுவது நன்மை அளிக்கும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். எதிர்பாராத சில சந்திப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். மிதுனராசி என்பர்கள், பொதுவாக இவங்களும் யாரையும் நம்ப மாட்டாங்க, மற்றவர்களும் மிதுனராசி என்பர்களும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா மிதுனராசி என்பர்கள் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எடுக்கிற முடிவு பார்த்தோம்னா 80% தவறான முடிவு தான் எடுப்பாங்களே தவிர, ஒரு நன்மையான முடிவை எடுப்பார்களா அப்படின்னு பார்த்தா ஒரு 20% பேர் தான் மிதுனராசி என்பர்கள் நன்மையான முடிவை எடுப்பார்கள். ஏன்னா அவசரம், எதுக்கெடுத்தாலும் அவசரம் மிதுனராசிக்கு, அதுதான் ஒரு பிரச்சனையே. அதிர்ஷ்ட திசை மேற்கு என் 9. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும், முதலீடுகள் உண்டாகும். கடகராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். நண்பர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். புது ஏஜென்சி தொடர்பான முயற்சிகளை ஈடேறும் உத்தியோகத்தில் உங்களின் கருத்துகளுக்கு ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு என் 8. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும், சுப செய்திகள் கிடைக்கும். இன்றைக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஏன் முருகர் வழிபாடு அப்படின்னா, முருகனை நினைத்து அவருடைய வேலை வைத்து ஒரு அபிஷேகம் செய்து வீட்டிலேயே செய்யலாம்.
அப்படி செய்கிற பட்சத்தில் நாம் என்ன கோரிக்கை நினைக்கிறோமோ அது ஒரு நெய்விளக்காக இருக்கலாம், அல்லது ஒரு நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றி அந்த கோரிக்கையை நாம் சொல்லி வணங்குகின்ற பட்சத்தில் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். இப்போது உதாரணத்துக்கு சார், எனக்கு இந்த தொற்று நோய், கொரோனா என்ற நோய் ஒழியணும் அப்படின்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். அவரோடு சேர்ந்து நாமளும் அதை செய்தால் நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும். இப்போது நம்மளுடைய நிம்மதி என்ன சார்? நான் ஒரு மிகப்பெரிய ஆளாக வரணும், கோடீஸ்வரனாக வரணும், லட்சாதிபதியாக வரணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணும், இதுதானே எல்லாருடைய நினைப்பு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு என்ன நடக்கணும்னா, ஆரோக்கியம் சிறந்தாக இருந்தால் தான் உழைக்க முடியும், உழைச்சா தான் பணம் வரும். அப்போ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த சுவர் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன பண்ண வேண்டும்னா, பகவானிடத்தில் பிரார்த்தனை வைக்கணும், நாங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு. அது முருகர்கிட்ட பிரார்த்தனை வைக்கணும். முருகர் உடனே அதை நடத்தி கொடுப்பார். முருகரை விட ஒரு மிஞ்சின தெய்வம் இந்த உலகத்தில் கிடையாது. அடுத்து பெருமாள். பெருமாள்கிட்ட நரசிம்ம பெருமாள்கிட்ட பிரார்த்தனை வைக்கணும். அதாவது ஒரு துளசியை கிள்ளி நரசிம்ம பெருமாள் ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவில் போட்டு நரசிம்ம பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகத்தை சொல்லி அவரை கூப்பிட்டு அழைத்து சில நைவேத்தியங்கள் வைத்து, நரசிம்மமூர்த்தியே இந்த கொடிய நோயிலேருந்து எங்களை காப்பாற்று, வேலையை கொடு, திருமணத்தை நடத்தி வை, செல்வ செழிப்பாக இருக்கணும், இதெல்லாம் வேணும்னா நிச்சயமாக செஞ்சு கொடுப்பார். சிம்மராசி அன்பர்களே, பழைய சிந்தனைகளின் மூலம் சோர்வு உண்டாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழல் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். குணநலன்களின் மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7, மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். சிம்மராசி என்பர்கள் இப்போ வீடு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க. அதாவது என்னென்னா, இப்போ இருக்கிற வீடை விட்டுட்டு வேறு ஒரு வீட்டுக்கு போவீங்க, இல்லைன்னா உங்கள் நேட்டிவ்லேயே போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். கன்னியாராசி அன்பர்கள், இழுபறியான வேலைகளை விரைந்து செய்து முடிப்பீர்கள். மூத்த உடன் பிறப்புகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். வாக்கு வன்மையால் தொழிலில் லாபம் உண்டாகும். கன்னியாராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். நான் மேலே கண்ட சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, பிரார்த்தனை பண்ணுங்கன்னு. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவை இருக்கிறதோ அந்தந்த தேவையை நினைத்து மனதார பிரார்த்தித்து இந்த 4-6 இந்த பிரதோஷ காலத்தில் பிரார்த்தனை வைக்கும் பொழுது அது அந்த பிரார்த்தனையானது யூனிவர்ஸுக்கு போய் பிரபஞ்ச சக்தி மூலமாக அது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நடக்க ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம மனசு தூய்மையாக இருக்கணும். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கணும். இதுதான் நமக்கு நினைக்க வேண்டிய ஒரு செயல். ஏன்னா அந்த பொறாமை பொச்சரப்புலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். எவ்வளவோ ஆட்டம் போட்டவங்களாம் இப்போ இல்லாமல் போயிட்டான். யார் செத்தாலும் 6 தான். அதை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுதே சந்தோஷமாக வாழ்வதற்கு ட்ரை பண்ணுங்கள். போனதுக்கப்புறம் விதவிதமாக சில பேர் இறந்த பின்பு அவர்களுக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்து வழிபடுவார்கள். அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? இருக்கும்போதே ஒருத்தருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 2, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் உண்டாகும். சிந்தித்து செயல்படுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சகோதரர்களின் வகையில் அலைச்சல்கள் உண்டாகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படவும்.
பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். பழைய கடன்களை அடைப்பதற்கான தனவரவுகள் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்கள், வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. அதிஷதிசை மேற்கு எண் 4, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படவும். யார்கிட்டையும் கடனும் வாங்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க, எதுவும் திரும்பி வராது. விருச்சிக ராசி அன்பர்களே, வாகன வசதிகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள். மற்றவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்படுவீர்கள். செய்யும் முயற்சிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களின் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள். எப்பயுமே விருச்சிக ராசி அன்பர்கள், இப்போ சில நாளாக சில சங்கடங்களை அனுபவிச்சுட்டு வருவீங்க, அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகிடும். உங்களுக்கு பணம் வரக்கூடிய யோகம் வந்திருக்கிறது. பிள்ளைகள் மீது சற்று கவனம் தேவை. வாலிப வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் காதல் போன்ற சில விஷயங்களில் சிக்கி தவிப்பீர்கள். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 2, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். சில அவமானங்கள் நேரிடும். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். உங்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள். அதாவது உலகம்னா என்ன, நடைமுறைனா என்ன, வாழ்க்கைனா என்ன, பகவான்னா யார் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஞானம் உண்டு. அந்த ஞானத்தால் யார் கடவுள், இந்த யூனிவர்ஸ்னால் என்ன, இந்த பிரபஞ்சம்னால் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். அதிர்ஷ்டதிசை கிழக்கு என் 1, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். மகர ராசி என்பர்கள், வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும். அதிர்ஷ்டதிசை வடக்கு என் 6, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். ஆதரவு கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். முன்கோபத்தால் நல்லவர்களின் நட்பை இழப்பதற்கான சூழல் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். எந்த செயல்களிலும் பக்குவமாக செயல்படுவது நன்மை அளிக்கும். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் காலதாமதமாக கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மனைவியால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அதனால் சில சங்கடங்கள் அவமானங்கள் உங்களுக்கு நேரிடும். பிரியக்கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டதிசை மேற்கு என் 9, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கோபத்தை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக கும்பராசி என்பவர்கள் இந்த சீட்டு கம்பெனி இது மாதிரி நடத்தக்கூடியவர்களாக இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பணம் லாக் ஆக போகுது உங்களுக்கு. மீனராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். விலகிச் சென்ற உறவினர்கள் மீண்டும் பேசுவார்கள். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேண்டும். அதிர்ஷ்டதிசை தெற்கு என் 8, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். புரிதல் மேம்படும். வாழ்க வளமுடன்.